Hi guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம சேலஞ்ச் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ரிடில்ஸ் சேலஞ்ச் தான் பார்க்க போறோம். ரிடில்ஸ் சேலஞ்ச்னா என்னன்னு தெரியுமா? இருக்கு ஐடியா இருக்கா? கட்டு கதையா? விடுகதை தான் ரிடில்ஸ். பிஎஸ்சி படிச்சுக்கிறேன். பிஎஸ்சி பத்தி உங்களுக்கு தெரியாது, நானே எனக்கு தெரியாது. மூணு டீம் இப்போ விடுகதை சேலஞ்ச் விளையாட போகிறாங்க. இப்போ வந்து கரெக்டாக ஆன்சர் சொல்கிறவங்க வந்து ஒரு க்ரீன் பாலை எடுத்து வச்சுப்பாங்க. அவங்க டீமுக்காக ஒரு க்ரீன் பாலை சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. எந்த டீம் கிட்ட அதிகமான க்ரீன் பால் இருக்கோ அவங்க தான் இந்த சேலஞ்சில் வின்னராக அறிவிக்கப்படுறாங்க. அப்போ இந்த ரெட் பால் வந்து லூசர். யார்கிட்ட அதிகமான ரெட் பால் இருக்கோ அவங்க இந்த சேலஞ்சோட லூசர். இந்த டீம் பேர் வந்து மோட்டு பத்துலு, இந்த டீம் பேர் வந்து டோரா புஜி. இப்போ வந்து இவங்களுக்கு விடுகதை கேட்கலாம். யாரு கரெக்டாக சொல்றாங்களோ அவங்க அந்த கிரீன் பாலை எடுக்கலாம். இந்த விடுகதை சேலஞ்சில் நம்ம ரெண்டு ரவுண்டு விளையாட போகிறோம். ஒன்று வந்து நார்மலான விடுகதை, ஒன்று வந்து ஃபன்னான விடுகதை. வாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ளே போகலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு விடுகதை உங்களுக்கு டீம் டோரா புஜி. உடம்பில்லாத ஒருவன் 10 சட்டை அணிந்திருப்பான். இது எதுல பாத்துச்சு? இது உங்க அம்மா கேட்டுக்கிறாங்களா? எங்க அம்மா இல்ல, யாரோ கேட்டாங்கன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. சரி ஓகே, இந்த ஆன்சர் கரெக்ட். அதனால ஒரு கிரீன் பால் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கான ஒரு விடுகதை. கொதிக்கும் கிணற்றில் குதித்து குண்டாகி வருவான், அவன் யார்? நோ, மூணு தடவைக்கு மேல தப்பா சொன்னா அவங்களுக்கு அந்த கார. ஆயிரம் அறைகள் கொண்ட பிரம்மாண்டமான மிட்டாய் கடை, அது என்ன? தெரியல. ஜல்லடை. மிட்டாய் கடை. இனி பார்க்கும் சக்கரை. டிக் ஒன். ரெண்டு தடவை தப்பா சொல்லிட்டீங்களா? கடைசி சான்ஸ். தெரியலையா? அப்போ ஒரு ரெட் பால் எடுத்துங்க. அதே கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு தெரியலன்னா அந்த க்வெஸ்சன் அப்படியே உங்களுக்கு தான் வரும். ஆயிரம் அறைகள் கொண்ட பிரம்மாண்டமான மிட்டாய் கடை, அது என்ன? டேரி மில்க். ஒன்னு தப்பு. ஒன்னு ரெண்டு சான்ஸ். கோயில் கோபுரமா? தப்பு. ரெண்டு. இன்னும் ஒண்ணு தான் இருக்கு. தேன் கூடு. மோட்டு பத்துல டீம் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வின் பண்ணி கிரீன் பால் ரெண்டு எடுத்ததுனால இவங்க வந்து அடுத்த டீம் கூட இப்போ பேட்டில் பண்ண போகிறாங்க. இந்த டீம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோட்டா பீம். சோட்டா பீம் டீமுக்கும் இப்போ மோட்டு பத்துல டீமுக்கு தான் இப்போ பேட்டில் நடக்க போகுது. இதில் யார் அதிகமான விடுகதைக்கு ஆன்சர் பண்ணி கிரீன் பால் எடுக்கிறாங்களோ இல்லை டை ஆனாலோ, இதுக்கு முன்னாடி தோத்த டீம் கூட இவங்க மோத போகிறாங்க. மோதிட்டு அதில் யார் அதிகமான பால் எடுக்கிறாங்களோ அவங்க தான் அந்த சேலஞ்சில் வின் பண்ண போகிறாங்க. சரிக்க. நிலத்தில் முளைக்காத செடி, நிமிர்ந்து நிற்காத செடி, அது என்ன? ஸ்ரீராம் ஒரு ஜீனியஸ்ன்னு நினச்சேன், சின்ன வந்து சயின்டிஸ்ட்டுன்னு நினச்சேன். ஒரு சிம்பிள் விடு. தெரியலையா? சரி அப்போ ரெட் பால் எடுத்துங்க. சரி நீங்கள் உங்களுக்கு இல்ல, அந்த செடி நிலத்துல முளைக்கவே முளைக்காதா? அப்ப அந்த செடி எங்க முளைக்கும்? அந்த இடத்துல பறந்துன்னு இருக்கும். வாரப்பல முளைக்குமா? முளைக்காம மண்டியில முளைக்கும். நிமிர்ந்து நிக்காத செடி. எட்டி விட்டடிக்கிறாங்க பாத்து. டிக் டிக் 3. ரெட் பாலை எடுத்துக்கலாம். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா தலைமுடி. அது செடி. நீ கேட்டது செடி அப்படி இல்லை. விடுகதைனா அப்படிதான் கிறுக்கு மாதிரி இருக்கும். முடியும் வளருது. அடுத்த விடுகதை. உயிர் இல்லாதவனுக்கு உடம்பெல்லாம் நரம்பு. உயிரே இல்லாதவனுக்கு உடம்பு ஃபுல்லாக நரம்பு. டேய் தண்டத்துக்குனே இருக்கிற
இது எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? முட்டையா? முட்டை உடம்பெல்ல நரம்பு, முட்டைக்கு உயிரே இல்லையா? முட்டை உள்ள ஒரு உயிர் வருது இல்ல. சபா இப்பவே கண்ணை கட்டுது. தெரியா, டிக் டிக் த்ரீ டேக் ரெட் பால். தண்டக்காரமும் பாய்ஸ் தண்டன்றத நிரூபிக்கிறீங்க பாத்தீங்களா? ஒன்னு போச்சு உங்களுக்கு. அடுத்த ரெண்டு கீரி புள்ளைக்கு உயிர் இல்லையா? மூணு தப்பு. டேக் ரெட் பால். இந்த ரவுண்டோட கடைசி கேள்வி, இந்த ரவுண்டோட ஆன்சர் பாய். மூணாவது விடுகதை கேக்கவா? முறையின்றி தொட்டால் ஒட்டி கொண்டு உயிரை எடுப்பான் அவன் யார்? முறையின்றி தொட்டால் ஒட்டி கொண்டு உயிரை எடுப்பான் அவன் யார்? நம்ம உயிரையே காலி பண்றோம். ஆமா, உண்மையா காலி பண்றோம் நம்மளே. உயிர் இருக்காதானா? டெரர் பீஸ். முள்ளு. முள்ளு குத்துனா செத்து போயிடுவோமா? ஒட்டி கொள்வானா? ஒட்டிக்குன்னு முறை இல்லாம தொட்டா அதுக்கு, அது தொடறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. முறை இல்லாம தொட்டனா ஒட்டிகினஸ் நம்மளை சா வச்சிருவான். லாஸ்டா ஒரு கேள்வியா? முறையின்றி தொட்டால் ஒட்டி கொண்டு உயிரை எடுப்பான் அவன் யார்? கரண்ட். கரெக்ட் ஆன்சர். மெயின்டெனன்ஸ் வேலை. சரி, ஒரு கிரீன் பால் சொல்லலாம் உங்களுக்கான கடைசி கேள்வி. கண்ணால் பார்க்கலாம், கையால் பிடிக்க முடியாது. தப்பு. ஒரு சான்ஸ் காலி. கண்ணால் பார்க்கலாம், கையால் பிடிக்க முடியாது. தப்பு. எப்படி எட்ட? கடைசி. எறும்பா? நான் உங்ககிட்ட கேட்கல, நான் இந்த டீம் கிட்ட கேட்டுக்கிறேன். உங்களுக்கு முஞ்சிச்சு. கண்ணால் பார்க்கலாம், கையால் பிடிக்க முடியாது. வானம்மா. மூணாவது தப்பு. அதனால நீங்க ஒரு ரெட் பால் எடுத்துக்கொள்ளலாம். நான் சொல்றேன். சரி சொல்லு. நெருப்பு. தப்பு. நிழல். கண்ணால பாக்கலாம் ஆனா கையால பிடிக்க முடியாது. இந்த சேலஞ்சில அதிகமான கிரீன் பாலை எடுத்து திரும்பவும் அதிகமான பாயிண்ட்ல இருக்கிறது மோட்டு பத்லு டீம், ஸ்வேதா அண்ட் அனுஷ்கா.